நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலே ஃபார்மசிஸ்ட் மருந்தாளர் சகோதரி அனோஜா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். நண்பர் ஞானி இருக்கின்றார். ஞானி, இடைவேளைக்கு முன்னால் நாங்கள் மருந்தாளர்களின் அந்த தொழில் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கின்றது இந்த ஊரில் என்று பார்த்து கொண்டிருந்தோம். மளிகை கடையை பற்றி சொன்னோம், பலசரகு கடையை பற்றி. பலசரகு கடையிலே வேலை செய்யும் ஒருவர், அதாவது அவரும் அங்கு பொருட்களை வாங்குகிறார், இங்கே மருந்து வாங்குகின்றார். ரெண்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குண்டு மீண்டும் மறுமுறை சொல்லுங்கள். இங்கே என்ன வித்தியாசம் இல்லை, மழையை கடையினா நீங்கள் எனக்கு வேறு சாமி, இது மருந்துகளோட நாங்கள் இன்வால்வ் பண்ணுறது. ஸோ சில வேலை டாக்டர் டாக்டர்கிட்ட போகாமையே வரவினம் பெருத்தங்க இருமல் அதுக்கு. ஸோ அதற்கும் மேக் ஷூர் நீங்கள் சூஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதுக்கு பொருத்தமாக இருக்கணும், டயபெட்டிஸ் இருக்காண்டா, அது சுகர் இருக்குது, அந்த அப்படியான கேள்விகள் கேட்டு தான் நாங்கள் கொடுக்கலாம். இல்லை என்னண்டா, அடுத்தது இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஓவர் ஓவர் த கவுண்டர் ஆக வாரண்டா, அந்த மருந்து நீங்கள் அவருக்கு கொடுத்து போட்டு நீங்கள் அவர்கிட்ட ஃபேமிலி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை இல்லை, தேவையில்லை தேவையில்லை. ஆனால் சில மருந்துகள், இப்போ ஒருத்தருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கண்டால் அவர் வந்து, ஆனால் ஓவர் த கவுண்டர் வந்து சிலோட ஃபார்மசிஸ்ட்டுக்கே தெரியாமல் கிண மருந்துகள் கொடுக்கும் போது நாங்கள் உங்களை கேட்குறோம், உங்களுக்கு என்னென்ன மருந்து இருக்குது, டயரா வந்து தங்க டயபெட்டிஸுக்கு இருக்குன்னு சொன்னால் மிக்சர் பண்ணணும். மற்றது உங்களோட வாராக்கள், உங்களுடைய உங்களோட என்னென்னு சொல்வது பேஷன்ஸ், உங்களோட பேஷன் தான் கூடுதலாக வருவார்கள். ஆமாம், சில வேலை எங்களுடைய வரைக்கும் இது. ஸோ அது பார்ட் ஆஃப் த டியூட்டி ஃபார்மசிஸ்ட் கவுன்சிலிங். சும்மா ஒரு ஆள் பேர் தூக்கி கொடுக்கல, இருமல் மருந்து கேட்டான். ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னால் இந்த ஃபார்மசிஸ்டன்றவர் ஒரு ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல், அவர் கடைக்காரர் இல்லை, நிச்சயமாக ஹெல்த் ப்ரொஃபஷனல். அதுக்காகத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறது எங்களது வருபவர்களிடம், ஃபார்மசியை ஒரு ஃபார்மசியாக வச்சுருக்கோம். ஏனென்றால் இப்போ இன்றைக்கு நாங்கள் அனோஜாண்ட ஃபார்மசியில் போய் வாங்கி போட்டு, நாளைக்கு போய் இன்னொரு ஃபார்மசியில் வாங்கி போட்டு, அடுத்த நாள் இன்னொரு ஃபார்மசியில் மூன்றாவது மருந்து வாங்கினால், அவர்கள் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் வந்து இந்த ஒன்டாரியோவில் அந்த தொடர்பு வேற இல்லை, ஒன்றும் கன்ஃபிடென்ஷியாலிட்டிக்காக. அப்போ இங்கே கிணக்க ஃபார்மசி இருக்குது. அப்போ சில வேலை என்னென்னா, இவர் இப்போ ஒரு டாக்டரை பார்ப்பார் டவுன் டவுன் டொரண்டோவில் வாக்இன் கிளினிக்கில், அவர் அமாக்ஸிசிலின் எழுதி கொடுத்தா அவர் பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அவருடைய ஃபார்மசி வந்து அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும். அது அப்படி வேண்டிய பிரச்சனை இல்லை, அவசரத்தை விட அட்லீஸ்ட் மேக் ஷோ உங்களோட நார்மல் ஃபார்மசியை கண்டாக்ட் பண்ணி இந்த மருந்து எடுத்து நான் ஓகேயா, இந்த மருந்து மருந்தோட ஓ வேண்டும் பொழுது அந்த மருந்தளவு சொல்லுவேன் எனக்கு என்னென்ன மருந்து எடுக்கிறேன்னு. சில வேளை கணக்கு பேருக்கு எங்களுக்கு பிரச்சனை வரது ஓவர் டோஸ். சம் பீப்புள் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்ட் குரூப் கேட்கும், அந்த மருந்தை போய் அங்கே எடுத்துட்டீங்கன்னா அதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லை, அதே மருந்து நாங்களும் இங்கே கொடுத்துருப்போம். ஸோ சில வேளை சில ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் கணிந்தான் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு தான் அந்த இன்னொரு ஹார்ட்டேக்கா இந்த மருந்தோடும் இதை சேர்த்து எடுக்கணும் ஹார்ட்டேக்கா எனக்கு தெரிய வந்து அது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் எடுக்குவேன். ஸோ அது பெரிய இம்பார்ட்டன்ட் பேஷண்ட்ஸுக்கு. இல்லை எங்கே போனாலும் சொல்லணும், நான் என்னென்ன மருந்து இங்கே எடுத்தேன், இப்போ இதை எடுக்கிறேன்னு. சில பேர் நாலேஜபிள் வந்து சொல்லிட வேண்டாம், ஹெல்த்தில் எனக்கு கன்சர்ன் ஆனவே இதை எடுக்கிறேன். ஆனால் பல பேருக்கு வந்து அது ஒரு மருந்து எடுக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம்ன்றது தெரியுது இல்லை இல்லையா? மருந்து எடுத்து முடிஞ்சு பிரச்சனையை அந்த நேரத்தை தீர்த்தா சரி. அதான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதென்றால், கிண பேர், அதாவது உதாரணம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அவர்கள் தங்களது மருந்து போத்தல்களை எடுத்துக்கொண்டு வருவதில்லை. இப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட வரைகளை நான் என்னுடைய பேஷண்ட்டுக்கு சொல்கிறது, எனக்கு தெரியும் உங்களுடைய மருந்துகள் எல்லாமே என்னுடைய ரெக்கார்டில் இருக்குது, ஆனால் தயவு செய்து உங்களது மருந்து போத்தல்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஏனென்றால் கிணவேர் ஒரு லிஸ்டோட வருவீன, அந்த லிஸ்ட்ல வந்து முழுக்க முழுக்க இருக்க மாட்டேன். சில மருந்து நிப்பாட்டி பழைய லிஸ்ட்டை கொண்டு வருவீனம், அதில் சில மருந்து நிப்பாட்டி அது அது அதில் இருக்கும். ஸோ டாக்டர் தெரியாது. சரி, அது உண்டு. இன்னொன்று வந்து சொல்லுவீனம், அப்போ நீங்கள் என்னென்ன மருந்து எடுக்கிறீங்க, ஒரு மஞ்சள் குலிசை, ஒரு நீளமான ஒரு வெள்ளை குலிசை டாக்டர், இது கூட தெரியாது உங்களுக்கு நீளமான வெள்ளை குலிசை, நீங்கள் மெடிசின் படிக்க இல்லையோ அது. அப்போ மற்ற இன்னொரு பிரச்சனை என்னென்றால், இப்போ வந்து அந்த இப்போ நீங்கள் டொலர் ஸ்டோரில் போனால் ஒரு அந்த பாக்ஸ் ஒன்று வாங்கலாம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன. அப்போ இவ என்ன செய்யணும்னா, அது ஒன்ஸ் அ வீக் வந்து அதில் எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணி வச்சிருவீனா. அப்போ திடீரென்று உங்களுக்கு எதுவும் அவசர சிகிச்சைக்கு போகணுமென்றால் அந்த பாக்ஸை எடுத்துக்கொண்டு போயிடுவீங்க. அது சரியா தவறா அது நீங்கள் தான் சொல்லணும். அது சரியான அட்லீஸ்ட் கொண்டு போயினா மன ஒரு மெடிக்கேஷன் லிஸ்ட்டையும் கொண்டு போனால் தெரியும் என்னென்ன.
ஒவ்வொரு டேப்லெட்டை பார்த்து நீங்கள் என்ன டேப்லெட் கண்டுபிடிக்கிறாலே முடியாது. அதுக்கு தானே சில பேர் அப்படி அப்படி போடினாங்களும் மறக்கறேன்னா இந்த ஃபார்மஸில் சில சர்வீஸ் இருக்குது, அவையே பேக் பண்ணி அந்த லேபிள் போட்டுலாம் கொடுப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வாரது என்னென்றால் அதுக்கு வந்து நல்ல ஒரு சர்வே இருக்கின்றது ஃபார்மசிஸ்டாக உங்களுக்கு செய்வார்கள். எப்படி என்றால் பிளிஸ்டர் பேக்கெட் என்று சொல்கிறது. அப்போ இப்போ ஒரு ஒருவருக்கு வந்து தன்னுடைய மருந்தை தானே உட்கொள்வதற்கு மறந்து விடுகிறார், அல்லது சிலவில் அதுக்கு கஷ்டமாயிருக்கு அவருக்கு ஒவ்வொரு நாளும் எடுக்கிறது, அப்படியானவர்களுக்கு ஃபார்மசியிலே அழகாக ஒரு அட்டையிலே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாரு. காலமே எடுக்க வேண்டியது அவர் அவ்வளோத்தையும் எடுத்து போட்டு எடுக்க வேண்டியதுதான். அட்டையிலே போட்டு கொடுத்துருவா, ஒரு நாள் குழுசே ஒரு அட்டையிலே இருக்கு. ஆமாம், ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு கிழமைக்கு. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் கவர் பண்ணுமா அது சர்வீஸுக்கு? இல்லை இல்லை, கவர்மெண்ட் மருந்து கவரேஜ் இருக்கு, இது எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஃபார்மசி. ஆமாம், எக்ஸ்ட்ரா சர்வீஸ். எக்ஸ்ட்ரா சர்வீஸுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு ஃபீ உண்டு செய்வீங்களா? சில அது சில பேர் சார்ஜ் பண்ணுறவே டிபெண்டிங் ஆன், அதை சார்ஜ் பண்ணால் வேறு ஆயினம். இதுக்கு நார்மலாக அந்த பில்லிங் தான் மருந்து சேர்த்து பில் பில் பண்ணுறது. அந்த இப்போ அந்த அட்டையை வந்து நீங்கள் கொண்டீங்கள் என்றால் அது திரமான அட்டை மேலே இருக்கும் லிஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும் என்னென்ன இதண்டு. அந்த இதுலேயும் நான் அப்ரிஷியேட் ஃபார்மசிஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணேன் என்றால் வடிவாக போட்டிருப்பேன், இது வந்து எல்லோ ரவுண்ட் பில், இது வந்து இந்த மெட்ரோப்ரோலால் என்றால் இது ஒரு என்ன ட்ரையாங்குலர் பில் வித் 25 ஒன் அந்த மாதிரிலாம் வடிவாக எழுதியிருப்பார்கள். இப்போ நாங்கள் என்ன இதில் சொல்ல வரோம் என்றால் இந்த பாலி ஃபார்மசி என்று சொல்கிறது அப்படி என்ன விளங்குதா உங்களுக்கு? பாலி என்று சொன்னால் கணக்க கணக்க. அப்போ இங்கே பார்த்தீர்களானால் எல்லோருமே வந்து கணக்கு சீனியர்ஸ் குறைந்தபட்சம் 5 to 5 மேலே இருக்கிற மருந்துகள் எடுக்கிறார்கள். நான் தவறு சரியென்று நான் எதுவும் சொல்ல வரவில்லை. ஆனால் இப்போ ஒருவர் மருந்துகள் எடுத்து கொண்டிருக்கின்றார், அவர் வந்து இப்போ மொன்ட்ரியலுக்கு ஒரு திருவிழாவுக்கு போகிறாருன்னு வைங்களேன், அங்கே போய் அவருக்கு ஒரு பிரச்சனை வேற இருக்கல, அவருக்கு இந்த டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்துறார், ஏற்கனவே அவர் இந்த மருந்து எடுத்து கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த நேரத்தில் திருவிழா போவான்னு சொல்லுவோம். இல்லை அதுக்கு நாங்கள் எஞ்சிய திருவிழா பார்த்துருவோம், எஜுகேட் பண்ணுறது எல்லாருக்கும். இங்கே அங்கே இங்கே ஃபார்மசி போனாலும் சொல்லுங்கள் இந்த ஃபார்மசியில் மருந்து எடுக்கிறோம், நாங்கள் இது எடுக்கலாமான்னு ஒரு கேட்க சொன்னால் அந்த ஃபார்மசியே அடிச்சு. அப்போ நீங்கள் ஒரு ஆள் இப்போ நீங்கள் மொன்ட்ரியல்லேருந்து இங்கே ஒரு ஆள் வந்திருக்கிறான்னு வைங்களேன், இங்கே திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன், அப்போ மொன்ட்ரியலில் எனக்கு தெரியல பிள்ளை எனக்கு ஒருக்கா எங்களோட ஃபார்மசிக்கு அடிச்சு கேளுங்கன்னா நீங்கள் அடிச்சு கேட்கலையா? ஃபார்மசிஸ்டோட கேட்கலாம் என்ன மருந்து எடுத்தவர். அங்கே கான்ஃபிடென்ஷியாலிட்டி எல்லாம் பிரச்சனை, ஃபார்மசி டு ஃபார்மசி பிரச்சனை இல்லை. என்ன மருந்து எடுக்கிறார் மிக அழகாக எங்களுக்கு சொல்லிவிடுவார்கள். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு அவற்றை லிஸ்டே இருக்கா ஃபேக்ஸ் பண்ணி விடுங்கோ, உடனடியாக அப்படியே ஃபேக்ஸ்ல வரும். அந்த சர்வை வந்து இங்கே மேலே பாராட்டக்கூடிய சர்வை. அதோட பொலிஃபார்மசிக்கு அனைமே எல்லா 4 மேலே இருக்குன்னு சொன்னால் சில பேர் சில மருந்துல அவருக்கு தேவையில்லை, தொடர்ந்து டாக்டர் எழுதுறாருக்கா அடிப்பினாங்க. ஸோ அதுக்கான இப்போ சர்வீஸ் இருக்குது மெட்செக். ஓ, இது கவர்மெண்டால் சொல்லுது. ஸோ யூ கேன் எல்லா மருந்துலையும் கொண்டே ஃபார்மசிஸ்டோடய வந்து கழிச்சு கழிச்சு சி சிலதில் எடுத்து விடலாம். நாங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த மருந்து தேவையில்லை, ஏன்னா சிலதில் மருந்து சைடு எஃபெக்ட்ஸ் கொண்டுறதுக்காக என்னென்ன எடுப்பினோம். ஸோ அதை அப்படியே போய் கொண்டிருக்கு. இப்போ ஒரு மருந்து இப்போ பிளட் ப்ரெஷருக்கு எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த பிளட் ப்ரெஷர் மருந்தால் வர ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு கஃப் இருக்குன்னு வருது, அந்த கஃபுக்கு ஒரு பஃப் இருக்கணும். அப்புறம் அந்த கஃப் அந்த பஃப் எடுக்கிறதால ஹார்ட் ரேட் அதிகமாகும். அப்போ அந்த ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னொரு மருந்து அனுப்பினோம். அப்போ அந்த ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் பண்ணுற மருந்தால் அவருக்கு ஒரு டயரியா ஆண்டு வேறும். அப்போ அதனால் சில விட தேவையில்லை, அப்படியே தேவையில்லாமல் போய் ஒரு சங்கிலியாக போய் கொண்டு வரட்டும். ஸோ இது நல்ல ஒரு சர்வே ஆன மெடிக்கேஷன் ரிவ்யூன்றது. நான் என்னுடைய நோயாளர்களுக்கு சொல்வது என்னென்றால் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு காலாவது நீங்கள் போய் உங்களோட ஃபார்மசிஸ்ட் உங்களோட போர்த்தல்ல, நாங்களும் ஃபேமிலி டாக்டர் ஆஃபீஸில் செய்வோம், ஆனால் கூடிய பட்சம் மருந்துகளை கொண்டு போய் உங்களோட ஃபார்மசிஸ்ட கொடுத்து அவ வந்து அழகா எல்லாத்தையும் எழுதி எங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணுவா. அப்ப ஃபார்மசிஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் சொன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவா இந்த மருந்து தேவையா சொல்லுங்க. உங்களுக்கும் தேவை எங்களுக்கும் தேவை நிச்சயமாக. ஃபார்மசிஸ்ட் இல்லாமல் நாங்கள்
சரியாக இயங்குவது கடினம். அதை நான் நிகழ்ச்சியிலே சொல்லிட்டேன், இது ஃபார்மசிஸ்ட் நர்சிங் எல்லாமே வந்து டீம் ஒர்க். அப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து கேப்டன் மட்டும் விளையாட இல்லாது, அங்கே கீப்பரும் நல்லா இருக்கணும், பவுலரும் நல்லா இருக்கணும், ஃபீல்டரும் நல்லா இருக்கணும். அப்போ இங்கே வந்து இந்த ஹையரார்க்கி இல்லை, ஓ இவர் டாக்டர், இவர் ஃபார்மசிஸ்ட், இவர் அந்த அந்த பிரச்சனை இங்கே இல்லை. எல்லாருக்கும் நீலச்சடுத்தா. ஆமாம், எல்லாருக்கும் ஒரு நீலச்சடுத்தா. அப்போ நாங்கள் என்ன சொல்றது, மெடிக்கேஷன் ரிவ்யூன்றது மிக மிக முக்கியம். அதை இன்னும் கொஞ்சம் தகவல்கள் சொல்லுங்களேன், எப்படி செய்கிறீங்க? இப்போ ஞானி வந்து 20 மெடிசன் எடுக்கிறார், நர்சிங் ஹோம்ல இருக்கிறார், வந்திருக்கிறார் உங்கள்கிட்ட சொல்றாரு, ஒரு அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணி சொல்கிறோம், இல்லை வீட்டில் இருக்க எல்லா மருந்தையும் கொண்டு வர சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணி அதை கொண்டு தென் வில் சிட். நானே ஒரு சாத்து முட்டையோட வருவேன். இருந்த இடத்துல சில விட தேவையில்லாத மருந்துகள் இருக்கும், ஸோ இங்கே அதை எடுத்து சில விட பழைய எக்ஸ்பயர்டான மருந்து எல்லாம் வச்சிருப்பேன் அதுக்குள்ள. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்க கூடியது, கனக ப்ராப்ளம் இருக்கலாம், we try to deal with one கனக ப்ராப்ளம் எடுத்து ஒரேடியாவே சொன்னா அவே கன்ஃபியூஸ்ட் ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்ஸ் வர்றது, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பேஷண்ட்டை பற்றி வரும், டாக்டர் இவருக்கு இந்த மருந்து தேவையா தேவையில்லையா எங்களுக்கு சொல்லுங்கோ இல்லையா? இப்போ இப்போ நார்மலாக முந்தி இப்போ கவர்மெண்ட் கிவ் அஸ் அ ரூல், வி கேன் மேக் அவர் ஓன் டிசிஷன். சே ஒரு ஆள் பிளட் ப்ரெஷர் கூடியிரு ஃப்ரைடேஸில் வர வீக்கெண்ட் டைம் எனக்கு பிளட் ப்ரெஷர் கூடிட்டுது, ஸோ வி டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் த டாக்டர், வி லுக் அட் அந்த மருந்தை பார்த்துட்டு நீங்கள் யூ கேன் டேக் 2 or 3 டபுள் டோஸ் சேஃபாக. அதுக்கப்புறம் அவையில் வந்து உங்களுக்கு தென் வி கேன் கம்யூனிகேட் வித் த டாக்டர், இந்த பேஷண்ட் வந்து ஹிஸ் பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்தது, ஸோ வி டோல் தம் டு சேஞ்ச் இட், ரைட், உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறேன், பேஷண்ட் வில் கம். ஸோ முந்தி அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இது நாங்கள் கலைக்கிறது ஒன்டாரியோவை பற்றி, இந்த நிகழ்ச்சி உலகெங்கும் போகுது, ஆனால் இது வந்து நாங்கள் கனடாவில் ஒன்டாரியோவில் இருக்கிறத பற்றி தான் நாங்கள் கேன் மேக் அ டிசிஷன், வி கேன் டேக் த மெடிகேஷன் அவுட் த வேரியன்ட் சொன்னால் இன்ஃபார்ம் பண்ணுறது, வி டுக் திஸ் அவுட், ரைட். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்டாரியோவில் இன்னொரு நல்ல விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் மெடிசன் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க, உங்களோட இன்றைய காலம் எடுத்து பார்த்தா போத்தலுக்குள்ள ஒரே ஒரு மெடிசன் தான் இருக்குது, அடுத்த 2 நாளும் டாக்டர் லீவு, அப்போ என்ன செய்வீங்க? உடனே என்ன செய்யணும்? எல்லாரும் எமர்ஜென்சிக்கு ஓடுவீனம், அங்கே போய் டாக்டர்கிட்ட ரீஃபில் வாங்குவாங்க, அது தேவையில்லை. என்ன சொல்லுங்க, இப்போ கவர்மெண்ட் தந்திருக்கு, இப்போ கன காலமாக திறந்துருக்கா வி கேன் ரீஃபில் ரீஃபிலாம் வித்தவுட் டாக்டர்ஸ் நோட்டிஃபிகேஷன், கன்சர்ன் பண்ணி எப்போ போனீங்க கடைசி டாக்டர்கிட்ட விசிட்டில் பார்த்து வி கேன் டிசைட், 3 மந்த்ஸ் கொடுக்குறதா 1 மந்த் சொன்னால், கனாலமாக போயிலேன்னு சொன்னால் தென் வீல் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கொடுத்து போட்டு வீல் நோட்டிஃபை த டாக்டர், வந்தால் கொடுத்தனாங்க as a pharmacist name, we don't need to put doctor's name, oh, we can put our name. அப்ப pharmacist ன்ற ரோல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொண்டே போகுது. இப்போ இவேல் வந்து ஃப்ளூ ஷாட் கொடுக்கிறதுக்கும், ஆனா அதுக்கு வந்து எல்லா pharmacistம் கொடுக்கல, அதுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரெய்னிங் எடுக்கணும். இப்படி பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்குது. என்ன வேணா வேண்ட வேளை கூட கூட உங்க வேளை கொஞ்சம் குறையதோ அப்படி இல்ல. அப்படி ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு மிகவும் ஒரு அதாவது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ நான் ஹாலிடேயில் போனாலும் என்னுடைய பேஷண்ட்ஸ் வந்து எமர்ஜென்சியில் போய், எமர்ஜென்சின்றது எமர்ஜென்சி, அது வந்து ஒரு அவசர சிகிச்சை பிரிவு. நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரீஃபில் பண்ண போகிறாக்கள் அங்கே போய் எமர்ஜென்சி நிற்கிறதால தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறது என்ன. அப்போ நல்லது, நல்ல விஷயங்கள். இதை பற்றி நாங்கள் மென்மேலும் பல நிகழ்ச்சிகள் கதைக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த ஃபார்மசிஸ்டை பற்றி, அவருடைய தொழில்களை பற்றி ஒரு முழு விவரங்களையும் கொடுக்க நேரமில்லாவிட்டாலும் மிக விவரமாக இலகுவாக கொடுத்த மருந்தாளர் தேவரஞ்சன் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை கூறிக்கொண்டு, அருமை நண்பர் ஞானி அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, நேயர்களே மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெறுவது டாக்டர் வி. வணக்கம் நேயர்களே.